ஹே காஸ் இதுலேருந்து பேசிக் கான்செப்ட்லேருந்து அப்படியே ஆர்கானிக் ஃபுல்லாக முடிச்சிடலான்னு ட்ரை பண்ணுவோம் இந்த தடவை ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படியே கவனிங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலேருந்து சப்ஜெக்ட் தான் த நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பைபான் இன் ஒரு மாலிகல் கொடுத்துட்டான் பென்ட் டூ இன் ஃபோர் ஐ நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன் ஏர் கொஸ்டினில் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த கொஸ்டின் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் உடனே சமத்தாக ஸ்ட்ரக்சர் போட வேண்டியதான் இதோட ஸ்ட்ரக்சர் அடைய போகிறேங்க அப்படியே பொறுமையாக இருங்க பென்ட் அப்படிங்கும்பொழுது நமக்கு தெரியும் அஞ்சு கார்பன் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து டூ இன் ஒன் டூ இது செகண்ட் பொசிஷனாக வச்சுக்கிறேன் டூ இன் இது ஒன் இது ஒன் டூ த்ரீ ஃபோரு ஃபைவு அடுத்து ஃபோர் ஐனு முடிஞ்சு போச்சு ரிமைனிங் என்ன இருக்கும் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஏன்னா கார்ட்டினோடய பேலன்ஸு தான் இங்கே ஒரு ஹைட்ரஜன் பேலன்ஸ் இருக்கும் இங்கே கிடையாது இங்கே ஒரு ஹைட்ரஜன் போடலாம் நாலு பேலன்ஸ் வரணும்ல இங்கே போட்டோம்னா இதில் ஒரு ஹைட்ரஜன் வரலாம் இங்கே மூணு ஹைட்ரஜன் வரலாம் ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல டக்குன்னு பையை கவுண்ட் பண்ணுங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது ஒரு தனியாக செப்பரேட் வீடியோவே போட்டிருப்போம் போய் பாருங்கிறது இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு அப்போ ஒரு பை ஒரு சிக்மா ஒரு பை கிடச்சிருச்சு நமக்கு அடுத்து இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்குது ட்ரிபிள் பாண்ட் மீன் ஒரு சிக்மா ரெண்டு பை அப்போ டோட்டலாக மூணு பை நீங்கள் ஒன்றும் பண்ணோன்னா நேராக சிம்பிளாக இருக்கிறத முடிச்சுட்டு நேராக ஆன்சர் வந்து ஒரு விசிட் விடுங்க சரியா இப்போ இதை அப்படியே மெதுவாக கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல டூ பை இருக்குது அப்போ இது ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல நோ பை இருக்கு இதுவும் ஆன்சர் ஆகிற வாய்ப்பு இல்லை இதில் ஃபை பை இருக்கு இதுவும் ஆன்சர் ஆகிற வாய்ப்பு இல்லை அப்போ இதான் ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தான் எவ்வளோ ஷார்ட்டஸ்ட்டு டைம்னு பாருங்கள் நம்ம டைமை சுருக்கணும் ஆன்சர் பண்ணும்பொழுது டைம் அதிகமாக எடுத்துக்கூடாது எனக்கு தெரியும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்களாம் வேலைக்கே ஆகாது அதெல்லாம் இந்த இடத்தோடு நிப்பாட்டிக்கணும் எக்ஸாம் பால்கில் போயிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கணும் சரியா ரைட் அடுத்த கொஸ்டின் ஓகே திஸ் கொஸ்டின் ஃப்ரம் டூ தௌசண்ட் எயிட்டீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்போகேட்டையான் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிஎ மோர் ஸ்டேபிள் மோர் ஸ்டேபிள் ஓகேவா எந்த கார்போஹைட்ரேட் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் அங்கே ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ப்ளஸ் கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஒன்றும் இல்லை இது ரொம்ப சிம்பிளான விஷயம் அதாவது ஒரு ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம் இல்லை இந்த இடத்துல வந்து என்ன எப்படி எடுத்தால் மைனஸ் ஏ எஃபெக்ட்னு பாருங்கள் ஏன்னா அதுவும் இருக்கு இல்லையா மைனஸ் ஐ எஃபெக்ட் இண்டக்ட் எஃபெக்ட் வித்ராவிங் எஃபெக்ட் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும் அப்போ நல்லா நியாபகம் ஒரு கார்போகேட்டன் வந்து டெஃபிஷியன்ட் ஒரு பெக்கர்னு சொல்லியிருக்கேன் அவன் பக்கத்தில் பெக்கர் கிட்டேருந்து ஒருத்த பிடுங்குறவங்கன்னா பெக்கரோட நல்லா என்ன ஆ அதுதான் அப்போ அவனோட தள்ளி தான் இருக்கணும் எஸ் இப்போ கவனிங்க இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட நான் என்வோட்டோட பொசிஷனில் இருக்குது அப்போ இது லீஸ்ட் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் இதை நம்ம எடுத்துக்க முடியாது சரியா அடுத்து கீழே வாங்க இதுலேயும் எப்படி இருக்குது அதே மாதிரி அவன் பக்கத்திலே தான் இருக்கான் அப்போ இதுவும் அன்ஸ்டேபிள் எடுத்துக்க முடியாது ஸோ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கோம் எது எது டூ ஒன் ஃபோர் ஸோ இப்போ ஈஸியாக ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு சரியா நல்லா கவனிச்சிங்க இப்போ பக்கத்தில் இருக்கு ஓகேவா அது மைனஸ் இல்லையே வித்ரவாக பண்ணல ஸோ பக்கத்தில் இருந்தால் லீஸ் ஸ்டேபிள் தான் அடுத்து ஏ ஆப்ஷன் வாங்க ஏ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ரெசனன்ஸ் ஒன்று நடக்க இல்லை ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக தானே இருக்குது அப்போ இந்த பை எலக்ட்ரானுங்க மைக்ரேட் ஆகலாம் இவன் அவங்க மைக்ரேட் ஆனால் ப்ளஸ் எங்கே வரும் இந்த இடத்துல வரும் சரியா ப்ளஸ் இங்கே வந்துடும் ஸோ கிட்டத்தட்ட பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஓ டூ இங்கே ப்ளஸ் இருக்கும் இங்கே டபுள் பாண்டு இங்கே டபுள் பாண்டு ஒய் ஹச் இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இதை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வந்துருச்சு ப்ளஸ் இங்கே வந்துருச்சு ஏன்னா இவன் நிற்க மாட்டான் ரெசனன்ஸ் போயிட்டு தான் இருப்பான் அப்போ ரெசனன்ஸ் நடந்ததுக்கப்புறம் வரப்போகிற அந்த ஃபார்மும் ஸ்டேபிளாக இருக்கணும்ல ஆனால் இல்லை சரியா அது ரெசனன்ஸ் ஹைப்ரேட்டாக தான் இருக்கும் லாஸ்ட் ஆப்ஷனை கவனிச்சா இந்த இடத்துல ரெசனன்ஸ் நாட் பாசிபிளா சரி இவன் இன்வால்வ் ஆகலாம் இவன் இன்வால்வ் ஆனானா எங்கே வரும் ப்ளஸ்ஸு இந்த இடத்துக்கு ப்ளஸ்ஸு வந்துடும் அது ஆர்த்தோ பொசிஷன் தான் இங்கே இருக்கிறத விட பேரா விட இங்கே இருக்க ஆர்த்தோ ஸ்டேபிள் தான் அப்போ பிரச்சனை இல்லை கார்போஹ் இங்கே இருக்கலாம் அப்போ இந்த ஆப்ஷன் பெட்டர் அந்த எல்லாத்த விட ஸோ தேர்ட் ஆப்ஷனுக்கு ஆன்சர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இது நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்த உடனே ஸ்மார்ட்டாக வந்து ஆன்சர் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தேவையில்லாத விஷயத்தை எலிமினேட் பண்ணலாம் எடுத்து உடனே எஸ்பி டூ சொல்லியிருக்கான் ஆ அப்போ இந்த ஆப்ஷன் வராது இது அப்படியே விட்டுற வேண்டியதான் அடுத்த க அடுத்த ஆப்ஷனை கீழே வாங்க இது டபுள் பவுன் கார்பன் அப்போ எஸ்பி டூ கார்பன் ஸோ இது செலக்ட் பண்ணலாம் எஸ்பி டூ தான் இது அப்போ செலக்ட் பண்ணலாம் இது வாங்க இதுவும் எஸ்பி டூ தான் அப்போ இதையும் செலக்ட் பண்ணலாம் இது எஸ்பி த்ரீ அப்போ இது எலிமினேட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறோம் ரெண்டு ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் அவனே இதே சாய்ஸ் தான் கொடுக்கலாம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ரெண்டில் அடுத்தது இதை ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு பொழுது அடுத்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது நீ ஒர்க் அவுட் பண்ண அவசியமே இல்லை அதுக்கடுத்து வாங்க ரெண்டு பேர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது கடைசி வாங்க ரெண்டு பேர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் எத ஒர்க் அவுட் பண்ணலாம் கடைசிக்கு வந்துடுவோம் சரியா முதல்ல எஸ்பி டூ போட்டாச்சு லாஸ்ட் என்னன்னு பார்ப்போம் இது வந்து எஸ்பி கார்பன் இது எஸ்பி டூ கார்பன் ஸோ செகண்ட் இது ஆன்சர் முடிஞ்சு பச்சில் சிம்பிளாக இருக்கல அவ்வளோ இதெல்லாம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன் மினிட்குள்ளே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக முடிச்சிங்கன்னா எது ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதுக்கு நம்ம டைம் ரொம்ப ஈஸியாக ஐ நிறைய டைம் நம்ம கிடைக்கும் அதுக்கெல்லாமே சரி அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் நீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எங்கள் அப்பா பழங்காலங்களாம் கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீக்கிரட் சொல்கிறேன் இது ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின் டூ அதாவது இந்த மெத்தட் கிடையாது இது ரெண்டில் வந்து எது ஈஸியாக வந்து ஸ்டீம் டிஸ்ட்லேஷன் நடக்கும் அப்படின்ட்டு ஐஏஎஸ் கொஸ்டின் அதுதான் இங்கே ஆன்சராக வச்சுருக்கான் பாருங்களேன் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் மாறி மாறி வந்துட்டு சப்ஜெக்ட் சேம் பட் வந்து ஒவ்வொரு காம்படி எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் மாற்ற முடியுமோ அப்படி தான் மாற்றி கேட்டுருப்போம் சரி உள்ள போவோம் த மோஸ்ட் சூட்டபுள் மெத்தட் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் ஒன் இஸ்ட் ஒன் மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ அண்ட் பேர நைட்ரோஃபினாலிஸ் சூட்டபுள் மெத்தட் டு செப்பரேஷன் செப்பரே கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ப்யூர் காம்பவுண்டாக கொண்டு வருது இம்ப்ளூடிலேருந்து சரியா சப்ளிமேஷன் தெரியும் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இவர் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு லிக்யூட் தான் சரியா இந்த ரெண்டு லிக்யூடும் இந்த மாலிக்ல ஒன்று கவனிங்க நான் வரைஞ்சேன் இது வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலு இது வந்து பாரா நைட்ரோஃபீனால் ஈஸியாக ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம் பட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுது அந்த ஐஎஸ் கொஸ்டின் அதாவது அது ஃபியூச்சர் நம்ம கொஸ்டினாக இருக்கலாம் அதனால் திருப்பி எழுதுறேன் போர்ட்ல கூட உங்களுக்கு கொண்டு வந்து நினைக்கிறேன் ரைட் இப்போது இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் இருக்கும் அந்த பாத்திரத்தில் இல்லையா அதே மாதிரி ஓகச்சு ஓ டூ இங்கே இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் அப்போ இதே மாதிரி இங்கே பேரா இருக்கும்ல ஓகச்சி ஓ டூ சரி இப்போ இந்த மாலிகளை பொறுத்த வரைக்கும் இவன் பார்சியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் நமக்கு நல்லா தெரியும் இங்கேயே மாதிரி சார்ஜ் இருக்கும் இதுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும் அதை ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஜேம்ஸ் பாண்டு கிடையாது ஹைட்ரஜன் பாண்டு இந்த ஹைட்ரஜன் பாண்ட் நல்லா ஞாபகம் இருக்கணும் சரியா இப்போ நல்லா கவனிங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த பொங்கல் தீபாவளிக்கு நீங்கள் பலகாரம் செய்றீங்க அந்த பலகாரத்தை வந்து இது கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் கவனிங்க பலகாரத்தை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிறீங்க இவன் வீட்டில் இவன் இவனே சாப்பிட்டுக்கிறான் யாருக்கும் கொடுக்குறதில்ல இப்போ பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதாவது ஹீட்டு டெம்பரேச்சர் உள்ளே வந்துச்சு அப்படின்னா பிரச்சர் உங்கள் கூட வந்து சண்டை போட்டு விட்டுருக்காங்க அப்போ இவன் வந்து கேட்பானா கேட்க மாட்டான் ஏன்னா உங்கள் பலகாரத்தை நீங்கள் தானே சாப்பிட்டீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருவான் ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் அவனுக்குள்ளேயே இருக்கு பக்கத்து மாலிகுல்ல ஷேரிங் ரொம்ப கம்மியா இருக்கு அதுதான் பிரச்சனை சரியா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் இவன் இவன் கூட ஹைட்ரஜன் பாண்டிங்ல இருப்பான் சரியா இவன் அதே மாதிரி இன்னொரு மாலிகுல் ஹைட்ரஜன் பாண்டிங் இருப்பான் இவங்களை பண்ணிக்க முடியாது இங்க இன்டர் மாலிகுல் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்டரா இருந்ததுனால இவங்கள்ளேயே நடந்துச்சு இவன் அடுத்த மாலிகுல்ல அதிகமா ஷேர் பண்ண முடியல முடியலேச்சர் வந்து ஈஸியா எல்லாமே ஸ்டீமா பிரிஞ்சு போயிடுவான் ஈஸியா ஸ்டீமா பிரிஞ்சு போயிடுவான் பட் இவன் கேஸ்ல என்ன அப்படின்னா இன்ட்ட ரெண்டு மாலிகளுக்கு நடல ஏன்னா இவன் கூட பண்ணிக்க முடியாது அடிஜென்ட் பண்ணி பண்ண முடியாது ஸோ இவன் சமைச்சானால் பக்கத்து விட்டு கொடுப்பான் இவன் ரம்மிச்சானா பிரியாணி ஒன்று கொடுப்பான் இவன் தீபாவளி அவன் பலகாரலாம் போய் ஒன்று கொடுப்பான் ஸோ ஒரு சண்டே அதாவது எனர்ஜி வருது உள்ள அப்படின்னா ரெண்டு பேர் என்ன பண்ணுவான் வருவான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நிற்பான் வாடா தொட்டு பாடுறா அப்படிமா சரியா அப்போ அடிஜென்ட் பண்ண அதிகமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஐ மீன் எவ்வாப்ட் டாக்டர் போகாது அதை தான் சொல்ல வரான் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ரெண்டும் இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு இவன் ஸ்டீம் ஆயிடுவான் ஏன் அப்படின்னா என்ன ஹைட்ரஜன் பாண்டிங் மாலிகுலர் ஹைட்ரஜன் சாரி இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இதில் அப்போ அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக மாட்டா ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பல விடங்களாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதில் நிறைய லாஜிக் இருக்கு அதனால இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து ஒரு நாமன் கிளேச்சர் வச்சு அற்புதமான ஒரு கொஸ்டின் ஐயூபேக் நேம் ஆஃப் த காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கான் இப்போ இதுக்கு நம்ம நம்பர் கொடுக்கணும் சரியா ஒன்று கீட்டோன் ஒன்று கொடுக்கலாம் இது என்ன நடுவில் இருக்கு இது எப்படி கொடுக்குறது அப்படின்லாம் யோசிக்கணும் நல்லா கவனிங்க கார்பனைல் கார்பன் இருக்குது அப்படின்னா அங்கே இருந்தால் நீங்கள் நம்பர் ஆரம்பிக்கணும் சரியா அது ஃபங்க்ஷனல் குரூப் அதே ப்ரையாரிட்டி அதிகம் சரியா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே ஆரம்பிக்க போகிறேன் ஒன் ஏன் சார் கீட்டோன் டோன் இருக்கே டபுள் பவுண்ட் இருக்கே என்ன கிடையாது 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 கீட்டோனை விட ஆல்டி தான் ப்ரையாரிட்டி அதிகம் ஸோ ஒன் டூ ஏன்னா எங்கள் அடுத்து இப்போ லாங் செயின் பேரண்ட் செயின் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் சிக்ஸ் முடிஞ்சு போச்சு இப்போ எடுத்த உடனே எத்தனை பொசிஷனில் கீட்டோன் இருக்கு தேர்டு பொசிஷன் சரியா இப்போ ஆப்ஷனுக்குள்ளே போயிருவோம் ம் கீட்டோ த்ரீ கீட்டோ த்ரீ கீட்டோ எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும் சரியா வேறு எதுவும் பார்க்க வேணாம் த்ரீ கீட்டோ டூ டூ மித்தாயல் அவ்வளோதான் எங்கே இருக்குது த்ரீ கீட்டோ டூ மித்தைல் வச்சாம்பர ஆப்பு இது ரெண்டுலேயுமே அதுதான் இருக்குது சரியா இது ரெண்டு ஹெல்மெட் பண்ணிடல ஈஸியாக இந்த ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ த்ரீ கீ டோ த்ரீ கீ டோ டூ மித்தாயல் டூ மித்தாயில் ஹெக்ஸு ஹெக்ஸு ஃபோர் ஃபோர் ஈனல் ஃபைவ் ஈனல் நல்லா கவனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோரு சரியா ஃபோரில் தான் ஈன் இருக்கு அப்போது ஃபோர் ஈனல் சார் ஏஎல் இருக்கு அதுக்கு நம்பர் கொடுக்கணா ஏன்னா நம்ம நம்பர் ஆரம்பித்ததே ஒன்றுல இருந்தான் சரியா அப்போ நம்ம ஒன்று மென்ஷன் பண்ணுவோம்னா இந்த இடத்துல டபுள் பாயிண்டாக தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ இதுக்கு ஆன்சர் திஸ் ஒன் ரைட் அடுத்த கொஸ்டின் கைஸ் திஸ் கைண்ட் ஆஃப் தியரிட்டிக்கல் கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேகமாக ஒர்க் அவுட் பண்ணுற கொஸ்டினாக வேகமாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கடைசியாக வந்து படித்து பார்க்கலாம் கடைசியாக டைம் இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வேகமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் சரியாயிடும் சரி த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் எலக்ட்ரோஃபைல் இஸ் எலக்ட்ரோஃபைல் சிம்பிளான கொஸ்டின் ஆனால் தியரிஸாக கொடுத்து அந்த டைம் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறா நீங்கள் கஷ்டமான கொஸ்டினுக்கு எப்படி டைம் அதிகம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ சிம்பிளான கொஸ்டினும் அதே டைமை நீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா பார்த்துருவோம் எலக்ட்ரோஃபைல்ஸ் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜடு எலக்ட்ரோஃபிலிக் நெகட்டிவ்லி charged species அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவோம் அதுக்கு மேலே நீங்கள் படிக்கவே வேணாம் ஆனால் ஏன்னா எல்லாம் கூட எலெக்ட்ரோஃபிலிக் நேச்சர் அதெல்லாம் அக்செப்டார் அப்படின்னு சொல்லிருப்போம் அதை விட்டுருங்க Electrophiles ஆர் generally நியூட்ரல் ஸ்பீசிஸ் அண்டு can form a பை அக்செப்டிங் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் from nucleophile இது வந்து ஓரளவுக்கு இடிக்குது அதாவது கிட்டத்தட்ட கரெக்டு தான் இருக்குது பட் நியூட்ரல் பீ ஸ்பீசிஸ் மட்டும் சொல்கிறது தவறு தானே இதுக்கு நம்ம தண்டனை கொடுத்தாணுமே அப்போ அப்போ என்ன பண்ண தண்ண கொடுக்கலாம்னா அந்த ஆப்ஷன் லிமினேட் பண்ணிடலாம் அடுத்து எலக்ட்ரோஃபைல் கேன் பி நெய்தர் நியூட்ரல் ஆர் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜடு ஸ்பீசிஸ் அண்டு கேன் ஃபார்ம் அ பாண்ட் பை அக்செப்டிங் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் எ நியூக்லியோ இது கிட்டத்தட்ட ஊசிதமாக தெரியுது ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறான் இதர் நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ்லி பாசிட்டிவ்லி சார்ஜர் அது பிரச்சனை கிடையாது என்ன பண்ணும் நியூக்ளியோ வந்து எலக்ட்ரானை வாங்குவோம் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார்போஹைட்ரேட்ருக்கு இருக்குது கிட்ட ஒரு கார்போஹைடேட் இது எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் தான் சரியா இது எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் இப்போ என்ன பண்ணும் இது ஒரு நியூக்ளியோஃபைல்ட்டு வந்து பேராஃப் எலக்ட்ரானை வாங்கும் நியூட்ரல் ஆகும் அவ்வளோதான் அந்த சிம்பிளான விஷயத்தை தான் இங்கே சொல்ல வரான் லாஸ்ட் பாயிண்ட் எதுக்கும் பார்த்துருவோம் இதில் படிச்சிருவோம் எலக்ட்ரோஃபைல் நெகட்டிவ்லி சார்ஜர் யாரா போங்கடா நீங்கள் ரைட் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் அதெல்லாம் கேட்டிருக்கான் இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபேஸ் டூ போல இருக்கு விச் அமங் த ஃபாலோயிங் மாலிகுல் கேன் எக்ஸிபிட் டாட்டோமெரிசம் டாட்டோமெரிசம் நல்ல ஞாபகம் இருக்கணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஞாபகம் இருக்கா எஸ் இது பிரிட்ஜெட் கார்பன் இங்கே இந்த இடத்துல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும் ஆனால் இந்த எலக்ட்ரான் வந்தால் இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் இருக்கும் சரியா நல்லா போயிட்டு பழைய வீடியோ இருக்கும் பெஸ்ட் 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 அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க ரைட்டு அப்போ இந்த ஆப்ஷனுக்கு டாட்டோமெரிசம் வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷனில் இருக்கவே கூடாது ஆன்சரில் அப்போ இது வராது இது வராது ரெண்டு ஆப்ஷனை ஈஸியாக அலிமினேட் பண்ணிட்டேன் இது ரெண்டு மட்டும் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கு ஏ அண்ட் டி இப்போ ஏவா வா டியான்னு பார்க்கணும் சரியா எதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஏ வரைக்கும் த்ரீ மட்டும் தான் இருக்குது இங்கே டூ இருக்குது டூ வருமா அது மட்டும் செக் பண்ணிடுமா டூவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது அதாவது என்னென்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் தன்னோட எலக்ட்ரானை கொடுக்கும் இவன் மேலே போவோம் அதான் கீட்டு டாட்டோமெரிசம் இங்கே ஈனா மாறும் இந்த இடத்துல ஓக்சா மாறும் சரியா கீட்டோ டாட்டா சொல்லுங்கள் டபுள் பாண்டு பக்கத்தில் ஒரு ஓக்சச்சு அப்போ என்ன அவங்க ஹைட்ரஜன் கொடுக்கலாம் பட் இதுவும் பிரிட்ஜெட் கார்பன் பிரிட்ஜி கார்பன் ரைட்டாக பிரிட்ஜெட் கார்பன் வந்து எலக்ட்ரானை கொடுத்துட்டாலே எங்கள் ஸ்ட்ரெயின் வரும் மறுபடியும் அதை சொல்லிருக்காது பேர் மறந்துட்டா கமண்ட்டில் நேபர் தான் போடுங்க அடுத்து இந்த பக்கம் ஆல்ஃபாவில் சுத்தமாக ஹைட்ரஜனே கிடையாது ஸோ இது நடக்காது அப்போ இந்த ஆப்ஷனும் வராது முடிஞ்சு போச்சு த்ரீ தேர்ட் நம்ம வரதுக்கு சரியா அப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு அடுத்த கொஸ்டின்